ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த வ்ளாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வ்ளாகில் நான் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கவே இல்லை. அதை வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்துட்டு நான் சரவணா ஸ்டோரில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சில்வர் தான் வந்து பார்க்க போகிறோம். சில்வரில் வந்துட்டு நான் 4 பொருள் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து கோல்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பிரைஸ்லெட்டும் எனக்கு வந்து இயரிங்கும் வாங்கியிருக்கேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சில்வர் ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி பாக்ஸில் வந்து அவங்க வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங்லாம் ஓகே தான். இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்துட்டு சில்வர் வாங்கினோன்னா நமக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாக்கு வந்து பவுடர் பாக்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாடல் பவுடர் பாக்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட கிராம் வந்து பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 43 கிராம்ஸ் வந்து இருக்குது. பாப்பா வந்து பிறந்ததுலேருந்து எனக்கு வந்து அவளுக்கு இது மாதிரி பவுடர் பாக்ஸ் வந்து வெளியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் போய் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாடல் எனக்கு வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு இந்த கிராம் வந்து செட் ஆச்சு. சரி ஓகே, இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பவுடர்லாம் கொட்டி வந்தோடனேமே பாப்பாவுக்கு வந்து போட்டுட்டேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதனால தான் உள்ளே பவுடர் பஃபோடு இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். இந்த சைஸ் ஓகே தான். இதுக்கு மேலே பெருசாக வாங்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை. இந்த சைஸ் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்துட்டு இந்த சைஸ் வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கினேன். சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க சில்வருக்கு. நான் வாங்கியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து இருந்த பொருள் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தால் யாருன்னா வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இந்த பவுடர் பாக்ஸோட ஃபுல் வியூ வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு குட்டி பாக்ஸ் தான். இது வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. இது அவ்வளோவா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சின்னதாகவே வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் வந்து வாங்கலை. இது வந்து ஒரு ஓகே சைஸ் தான் அப்படி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மை பாக்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு காஜல் வந்து இதில் வச்சு உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம குங்குமமும் வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஒரு கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 கிராம் சம்திங் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 கிராம் சம்திங் தான் இது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. மை வச்சா நம்ம வந்து குட்டி பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். இதிலே பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு இந்த சின்ன பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு இன்றைக்கி பவுடர் பாக்ஸ் வாங்கிறதுக்கு தான் வந்து போனேன். ஆனால் வந்து அங்கே இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இதை வந்து வாங்கிட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ் தானே, அதனால் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு நுணுக்கமாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குட்டியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இதில் மை வந்து எப்படி நான் வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு சின்ன அகல் விளக்கு மாதிரி விளக்கு வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 5 கிராம்ஸ் தான். இதுவும் ரொம்ப அதிக கிராம்ஸ்லாம் இல்லை. இது வந்து ரெண்டு விளக்கு சின்ன சின்னதாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் தீபம் ஏற்றுறதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதுலேயே இன்னும் குட்டி சைஸ் கூட இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு இது இந்த சைஸ் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் வந்துட்டு நான் இந்த சைஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்து 5 கிராம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ரெண்டு வந்து 10 கிராம்ஸ் கிட்ட வருது. இது வந்து நான் வாங்கியிருக்கேன், ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றினா ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயுமே வந்து டிசைன்ஸ்லாம் வச்ச மாதிரி கூட இருந்தது, நகாஸ் டிசைன்ஸில் கூட இருந்தது. ஆனால் நான் அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கலை. ஏன்னா நம்ம வந்து பாத்திரம் வந்து துளக்கி எடுக்கும் போது, பூஜை சாமான் வந்து துளக்கும் போது அழுக்கு போகாது, அங்கங்கே வந்து எண்ணெய் எல்லாம் பூந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி பிளைன் டிசைனாக வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டு விளக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு குட்டி டம்ளர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தான். ஆல்ரெடி வந்து பெரிய டம்ளர் இருக்குது, அது வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. அவளுக்கு வந்து ஒரு 1 இயர் ஆனால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு நான் ஒரு குட்டி டம்ளர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே வந்துட்டு நான் இந்த டம்ளர் வந்து வாங்கிட்டேன். இந்த டம்ளரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 16 கிராம் சம்திங் வந்து இருக்குது. இதை விட பெரிய பெரிய சைஸ்லேயும் இருக்குது, இதை விட குட்டி சைஸ்லேயும் இருந்தது. இந்த சைஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சைஸ் வந்து வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு. இந்த டம்ளரில் வந்துட்டு உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் பண்ண டம்ளர்லாம் கூட இருந்தது. அது வந்து அந்தளவுக்கு கலர் வந்து இருக்காது, சீக்கிரமாக போயிடும் அப்படின்ற மாதிரி அங்கே ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க. அதனால நான் வந்து இந்த மாதிரி பிளைனாக இருக்க நார்மல் சில்வர் டம்ளரே வந்து எடுத்துட்டேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது, குட்டியாக க்யூட்டாக. அதனால் வந்துட்டு இந்த டம்ளர் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் வாங்கின திங்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்துட்டு இந்த 4 ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கோல்டில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சில்வர் ஐட்டம்ஸை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 92.5 சில்வர் ஐட்டம்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். நல்ல குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். அங்கே வந்து சரவணா ஸ்டோரில் 92.5 சில்வர் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 999 சில்வரும் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நான் 92.5 தான் வந்து வாங்கியிருக்கேன், 999 வந்து வாங்கலை. அது வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அது மாதிரி தான் வந்து இருக்குது, இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. ஆனால் நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 92.5 சில்வர் தான் வந்து வாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கோல்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது மாதிரி வந்து ஒரு கோல்டன் கலர் பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எப்பயும் வந்துட்டு இந்தளவுக்கு நல்ல பாக்ஸ் வந்து சில நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க, இந்த டைம் வந்து நல்ல பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு 6 கிராம் சம்திங் வந்து இது. இந்த மாதிரி மெஹந்தி டிசைன் வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் தான். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்துட்டு ரெகுலர் டிசைன் போட்டு போட்டு போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடி, கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட தேடி இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டர்க்கி டிசைன் மாதிரி தான் டிசைன் இது. இது வந்து கொஞ்சம் நம்ம ஊர்லலாம் நார்மலாக போடுற டிசைன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி டிசைனு. அதனால் ரெகுலர் வேருக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மெஹந்தி டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ரிங்கு போட்டு அவள் கையில் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. அவளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிங்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு, அது எதுவுமே வந்து போட முடியல. ஏன்னா எல்லாமே வந்து பெருசு பெருசாக இருக்குது இல்லையா, ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா அவளுக்கு போடுறதுக்கும் பயமாக இருக்குது. அவள் எந்த டைம் பார்த்தாலும் வாய்க்குள்ளே கையை வச்சுட்ருக்கா, அதனால் வந்து முழுங்கிட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ண பிரைஸ்லெட்டோடு இருந்தால் அது வந்து நம்ம போட்டால் பாப்பாவுக்கு வந்து வாய்க்குள்ளெல்லாம் போகாது. அதனால் வந்து இந்த மாடல் வந்து நான் சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருக்கேன். இந்த ரிங் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரிங் தான். நம்ம வந்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக கரெக்டாக இருக்குது. நான் இதில் வந்து ஃபோட்டோஸும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும் பாப்பா கையில் இந்த பிரைஸ்லெட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்கள் வீட்லேயும் கேர்ள் பேபி இருக்காங்க, நீங்கள் வந்து ரிங்கெல்லாம் போடணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாதிரி மாடல் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் இருக்கும். குழந்தைங்க வாயில் வச்சாலும் டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இதை போட்டு விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். இல்லை ரிங்கெல்லாம் போட்டால் கண்டிப்பாக வந்துட்டு வாய்க்குள்ளே போயிடும், முழுங்கிட போகிறாங்கன்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.